இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலங்கள் யோகமான காலமாக அமையுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. என்னுடைய தாத்தா அவர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு என்னவென்றார், ஆண் குழந்தை வந்து அதாவது தங்காது அப்படின்னு சொல்லிடுறார். ஆண் குழந்தை தங்காது அப்படிங்கிற போது, இது சொல்லும்போது சாதாரண நிகழ்வுகளாக இருந்துச்சு. யார், எங்கள் அம்மாவுக்கு கதை சொல்கிறாரு எங்கள் தாத்தா. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வுகள் வந்து காலங்கடந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அக்காவுக்கும் பிறகு வரக்கூடிய குழந்தைகள், இரண்டு குழந்தைகளும் இறந்து விடாதது, ஆண் குழந்தை இல்லை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழக்கரைக்கோட்டை பொது ஆவுடையார் கோவிலில் வந்து வேண்டியிருக்கு. அந்த கோவில் பேர் பொது உடையார் மத்திய புரீஸ்வரர் ஆலயம். அது ஒரு சிவன் ஆலயம். அந்த கோவிலில் அம்மா வந்து வேண்டுது, நான் வந்து எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா உன்னுடைய பேர் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போகுது. வேண்டிட்டு போய் 13வது வருஷம் வந்து நான் பிறக்கிறேன். அதோடு தான் என் பேர் பொதுவுடை மூர்த்தி. பலமாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு 12 மணிக்கு அந்த ஆலயத்தில் வந்து பூஜை வந்து நடைபெறும். பகலில் வந்து வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் திறப்பாங்க. ஒரு அதிசய ஆலயம் வந்து சிவன் ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா, தை 1ஆம் தேதி அன்று மட்டும் பகலில் அந்த கோவில் நடை திறக்கப்படும். அவ்வளோ முக்கியமான ஒரு கோவில். அந்த கோவிலில் வந்து வான்கோபர் மகாகோபர் அப்படிங்கிறவர் ரெண்டு பேர் வந்து இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து ஒரு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் போய் முறையிடுவாங்க. அவர் நீ தென்பக்கமாக போங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பழக்கரைக்கோட்டையில் ஒரு புளிய மரத்தடியில் வந்து இந்த உட்காருவாங்க போது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் என்ன பண்ணும், ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சு அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு உருவம் வந்து, இல்லறமும் சிறந்தது துறவரமும் சிறந்தது, இல்லறத்திலும் துறவரம் மிக மிக சிறந்தது, அதோட்டு இது ரெண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் மத்தியமமாக ஒரு தீர்ப்பை வழங்கியதொட்டு அவர் பேர் மத்திய புரீஸ்வரர். பொதுவான தீர்ப்பு வழங்கினதொட்டு அது பொதுவுடையார் அப்படிங்கிற பேர் அப்படின்னு வந்துச்சு. அந்த கோவிலில் எங்கள் அம்மா வேண்டிட்டு போய் அந்த பிறந்த குழந்தை தான் நான். எனக்கு அந்த பேர் வைக்கும்போது எனக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அந்த பொதுவுடையார் அப்படிங்கிற சிவனோட பேர் எனக்கு வச்சது உண்மையிலே நான் பாக்கியசாலி. ஏன்னா நினைவுகள் வந்து அந்த பேர் வந்து ஒவ்வொருவருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக ஒரு அங்கமாக வாழ்க்கையை மிக மிக குறிப்பிடக்கூடிய நிகழ்வுகளை வந்து, அது வெற்றியும் தோல்வியும் எங்கே இருக்குது அப்படின்னா அது பேருக்கு தான். பேரில் தான் புகழ், வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் வந்து நமக்கு நியூமராலஜியில் நிறைய பார்க்குறாங்க. அச்சய இலக்கண பத்ததி நியூமராலஜி அதுமாரி பதிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து அது பற்றியான நிறைய நிகழ்வுகள் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கடவுளும் வந்து இயற்கையும் வந்து அந்தந்த நேரங்களில் நமக்கு வாய்ப்பையும் சந்தோஷத்தையும், அது அர்ப்பணிப்புங்க, அந்த கடவுளோட சரணாகதி அடையணும். நம்ம பாட்டுக்கு வேண்டுதல் அப்படிங்கிறபோது அது இது நடந்தால் தான் நான் கும்பிடுவேன், நடக்கலை நான் கும்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாதுங்க. நடந்தாலும் நடக்கலைனாலும் நீ தான் கடவுள், நீ தான் தெய்வம், நீ தான் படைத்தவர், நீ தான் என்னை பாதுகாப்பாய். அப்படியே சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக வந்து அந்த புதுவுடையார் சிவனாலயம் வந்து ரிஷப லக்கணம், ரிஷப ராசி யாராச்சும் உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம லக்கணமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை வந்து அந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் வந்து தங்கணும். அது திருமணம் ஆகாத ஆண் பெண் வந்து கண்டிப்பாக வந்து தங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நான் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, அதை வந்து அந்தளவுக்கு அந்த அர்ப்பணிப்புகள் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நின்று அதில் வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஆலமரம் தான் சிவலிங்கம், ஆலமரம் தான் எல்லாமே அந்த இடத்துல, அந்த கோவிலே ஆலமரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதட்டு பழக்கரைக்கோட்டை கீழே பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க அந்த கோவில் வந்து கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்க, அது உணரணுங்க. அது குறிப்பாக வந்து ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் யார் இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். திங்கட்கிழமை இரவு 12 மணிக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து பிரபு அப்படிங்கிறவங்க கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திருமணம் வாழ்க்கையை சம்மந்தப்பட்டு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து திருமணத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து பிரபு அவர்கள் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இருக்கார். கண்டிப்பாக வந்து நான் பொதுவுடையார் பற்றி பேசுனதை விட்டு கண்டிப்பாக அவருடைய பரிகார கோவில் அப்படிங்கிறதே வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனாலயம் பழக்கரக்கோட்டை பொதுவுடையார் கோவில், ஸ்ரீ பொதுவுடையார் கோவில். அவருடைய இலக்கணம் வந்து துலா இலக்கணம். அவருடைய ஏஎல்பி இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர லக்கணம். மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பலமாக இருக்குது, 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்குது. சந்திரன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா செவ்வாய் 7ல் இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ல் இருக்கக்கூடிய சந்திரன், ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கக்கூடிய சந்திரன் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. இந்த உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிந்து சந்திரனோட நட்சத்திரம் வரும்போது பிரச்சனைக்குரிய அல்லது முன்பு பார்த்த விரும்பிய காதல் திருமணங்கள், எதிர்பாராத திடீர் திருமணங்கள், உறவுகள் வகையில் எதிர்பாராத ஒரு அமைப்பில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கு. இந்த காலகட்டத்தில் 2021 11ஆம் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசி முடிவு செய்யக்கூடிய ஒரு பெண் 2022 மன மகளாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சன்னிதச புதன் பற்றி 2-5 சம்மந்தப்படுது. விருப்பப்பட்ட ஒரு ஜாதகம், விருப்பப்பட்ட இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. தெரிந்த இடத்துல பெண் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மேற்கு திசையிலே வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. கண்டிப்பாக ஒரு யோகமான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 6ல் இருப்பதால் பிரச்சனைகளை இந்த ஜாதகம் சந்திக்க வேண்டிய காலம் இருக்குது. எதிர்பாராத திடீர் திருமணம் நடந்துச்சுன்னா உடனே ஏற்றுக்கணும். படிச்சிருக்காங்க, எனக்கு படிப்புக்கு இப்படி தான் வேணும், எனக்கு வந்து இப்படி அவருடைய குடும்பம், குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள், படிப்பு, வேலை, வருமானம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து தடையாக எடுத்துக்கொள்ளும். அதோட்டு தயவுசெய்து வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமண வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதேமாரி 5ல் சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்குது. அதோட்டு பூர்வ புண்ணியம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. தயவுசெய்து இந்த ஜாதகர் யார், அந்த பெண் எந்த வீட்டில் ஜாதகம் பொருந்திருக்கு அப்படின்னு வந்தால் உடனே திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இந்த நேரத்தில் இருக்குது. 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷமாக, இதில் 7ல் செவ்வாய் நேசம், இதில் 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் செவ்வாய் 7ல் இருப்பதால் ஜாதகருக்கு முதல் திருமணத்தை விட 2ஆம் தார திருமணம் பெரிய யோகத்தை கொடுக்கும். இல்லை திருமணம் நிச்சயார்த்தம் நின்று அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த நிகழ்வு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதாவது இந்த ஜாதகர் ஒரு யோகமான காலம். 2021 11ஆம் மாதம் நட்சத்திரம், திருமண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும். 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் ஜாதகர் ஒரு முயற்சியில் வெற்றி பெற வேண்டும், திருமண வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற நிகழ்வு இருக்கும். இவர் வந்து பழக்கரக்கோட்டை புதுவுடையார் கோவில் வந்து ஒரு தர தரிசனம் பண்ணால் இவர் யோகம் உண்டு. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.